இதுல நீதித்துறை நடுவர் வந்து விசாரணைக்கு போறாரு. இவ்வளவு பெரிய சம்பவம் காட்டு தீயா பரவிட்டு இருக்குது, அது போல மக்கள் புறம் கொதி நிலையில இருக்காங்க, தேசிய அளவிலான பிரச்சனை ஆகி போச்சு. அதற்கு பிறகு நீதித்துறை நடுவர்கிட்ட இப்படி நடந்திருக்காங்கன்னா அப்ப என்ன மாதிரி மனநிலையில அவங்க இருந்திருக்காங்க? அப்போ இல்ல, அதான் முதலமைச்சர் நம்ம பக்கம் நிக்கிறாரு, அமைச்சர் பெருமக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க, பிஜேபி நம்ம பக்கம் நிக்குது, ஆளும் இல்ல. அப்படி வெளிப்படையா சொல்லிருக்காங்களா எங்கயாவது? வெளிப்படையா நம்ம அப்படி எடுத்து அரசாங்கம் என்ன முதலமைச்சர் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு முதலமைச்சர்? நேரடியா இது வந்து கொலை வழக்கு பதிவு செய்யணும், சாத்தான்குளம் குடும்பத்திற்கு. நீங்க உண்மையிலே வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து காவிரி ஆத்துல போய் செருப்ப கழட்டி போட்டு திறந்து வச்சார், அப்படி சாலையில் செல்லும் பொழுது வந்து கிராமத்திற்கு இறங்கி கிராம மக்களோடு முகக்கவசம் போட சொன்னார், பெண்களோடு பேசினார், குழந்தைகளோடு பேசினார், சாக்லேட் கொடுத்தார்னு எவ்வளவோ காமராஜர் அவர்களுக்கு அவரை பில்டப் பண்றீங்கல்ல, அந்த பில்டப் பண்ற இடம் எடப்பாடி பழனிசாமி. மனிதனையும் பிடித்த மாந்திரையும் கொண்ட அந்த மனித புனிதரையா எடப்பாடி பழனிசாமி, உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு பற்றும் இந்த மண்ணின் மீது அக்கறையும் இந்த மக்கள் மீது அக்கறையும் இருந்தா சாத்தாங்குளத்துக்கு நேர்ல போய் நேர்ல போன அலைபேசி எடுத்து பேசி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேர் இறந்துக்கு நான் ஆழ்ந்து இறங்கல சொல்லிக்கிறேன், இந்த இந்த சம்பவத்துக்கு சரியான நீதி வழங்கப்படும் சொல்லி பேசியிருந்தாருன்னா அவர் ஒரு ஆண்மை இல்ல, ஒரு நேர்மை இல்ல, ஒரு முதலமைச்சர். ஆனா காவல்துறை பக்கம் நிக்கிறாரு, அது காவல்துறைக்கு வெளிப்படையா தெரியுது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. அந்த திமுறை தான் காவல்துறை அதிகாரி வந்து ஆடுறாங்க. இந்த சாத்தான்குளம் சம்பவத்தை வைத்து பார்க்கையில் நீங்க சொல்றது நேரடியா காவல்துறையினர் எல்லாருமே பெருமளவு இப்படிதான் நடந்துட்டு இருக்கான்றத ஒரு பார்வை வைக்கிறீங்க. கடந்த காலங்கள்ல காவிரி பிரச்சனைக்காக இங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் போராடும் போது காவல்துறையினரை தாக்கும் போது திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க, சீருடை பணியாளர்கள் தாக்கப்பட்டா அது தவறுது, உடனே யாரா இருந்தாலும் அது வந்து தண்டிக்க வேணும்னு. இன்னைக்கு கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள், நான் எதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னா, அதுல முக்கியமா அவர் வந்து கோட் பண்ணது வந்து நாம் தமிழர் கட்சியை தான் சொல்லாம சொன்னது, சரிங்களா? அதனால நான் சொல்றேன், இப்போ இந்த சம்பவத்துக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்கார், யாரா இருந்தாலும் தவறு செய்தவர்களை சும்மா விடாதீங்க, அதுவும் நீதித்துறை நடுவரையே மதிக்காத மதிக்காத காவல்துறை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு பார்வையை வச்சிருக்காரு. அஞ்சு நாள் வந்து தூக்கத்துல இருந்து ஆழ்ந்த தியானத்துல இருந்த ஐயா ரஜினிகாந்த் வந்து இன்னைக்குதான் முடிச்சிருக்காங்க. அது முடிச்ச வரைக்கும் அவருக்கு நன்றி, ஏன்னா அவர் வந்து சீருடை அணிந்த காவல்துறை அதிகாரியை வந்து அடிப்பது வந்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ட்விட் போட்டாரு. அந்த ட்விட் போட்டதுக்கு பிறகுதான் காவல்துறை அதிகாரி வந்து அந்த தாக்கிய அந்த தம்பி மதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா எதற்காக அந்த சம்பவம் நடந்தது என்று ரஜினிகாந்த் தெரியாது, காவல்துறை அதிகாரியை வந்து அடிச்ச அந்த 20 நொடிகள் காணொலி மட்டும் தான் வெளியே வந்துச்சு. ஆனா அதற்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் அந்த காவிரி போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் சகட்டு மணிக்கு பெண்கள் குழந்தைகள் என்று பாராது 1500 பேர் போராடினாங்க, எல்லாரையும் அடிச்சு விரட்டினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றிமாறன் தாக்கப்பட்டாரு, இயக்குநர் துணை இயக்குநர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் கீழே போட்டு மிதிச்சாங்க, கலஞ்சியம் அண்ணன் கலஞ்சியம் அவர்கள் வந்து நெஞ்சில் மிதிச்சாங்க. இப்படி எல்லாரையும் கண்ணு முன்னாடி அடிக்கும் போது தன் கண்ணு முன்னாடி எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவங்க ஒரு பாக்ஸர் தற்காத்துக் கொள்வதற்காக தாக்குறான், அந்த காவலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படல. நம்ம பார்க்கும் போது ஒரு போலீஸ்காரனே அடிக்கலாமா, இப்ப இவர் போட்ட இந்த சம்பவம் இருக்கு பாருங்க, போலீஸ்காரனே அடிக்கலாமா, அது வந்து பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டு அவருக்கு குண்டு சட்டம் போடப்பட்டது, அவருடைய கை உடைக்கப்பட்டது, கை உடைஞ்சு பாத்ரூம்ல வலிக்க முடியலன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க அந்த தம்பி மதனுடைய கை உடைக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு வந்து கை சரியா செயல்படல, அதுக்கு ரஜினிகாந்த் தான் பொறுப்பு. சீருடை அணிந்த காவலர்களை தாக்குவது குற்றம் என்றால் சீருடை அணிந்த காவலர்கள் பொதுமக்களை தாக்குவது சரியானதா? 6 நாள் கழிச்சு உலகமே பற்றி எரிஞ்சு வெளிநாட்டுக்காரங்களும் செய்தி போய் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இந்த சம்பவத்திற்கு காவிரி பிரச்சனைக்கு வந்து மறுநாள் காலையில, முதல் நாள் சம்பவம் நடக்குது, மறுநாள் காலையில ட்விட் போட்டு அதை சர்ச்சையாக மாற்றி லட்சக்கணக்கான மக்களுக்கு கடத்தி விட்ட ரஜினிகாந்த், நீங்க நியாயம் எப்படி என்ன பண்ணிருக்கணும்? 23ஆம் தேதி காலையில நீங்க செய்தி போடணும்ல, நீங்க போட்டா செஞ்சுக்கல, குடும்பத்தோட பேசி இருக்காரு, தொலைபேசியில பேசினாதான் நம்ம செய்தி வந்ததை பாத்தீங்களா? அதே போல திரு கராத்திய தியாகராஜன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம் இல்ல? ஆமா, அவர் இவரு ரஜினிகாந்த் வாயை வந்து கராத்திய தியாகராஜனுக்கு வாடகை கொடுத்துருக்காரா? ஏன் ரஜினிகாந்த் பேச மாட்டாரா? வாயில என்ன புத்திருக்கா அவருக்கு, இல்ல வாயில பப்புள்கம் போட்டிருந்தாரா? ஏன் அவர் பேசிருக்க வேண்டியதானே, இவர் பேசுறது இவர் சொல்லுவாரா? அது வந்து நமக்கு என்னங்க இது, கொடுமையா இருக்குது. ரஜினிகாந்த் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபீல்டுங்க, அவரை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அவர் தயவு செய்து தூக்கத்திலே இருக்கட்டும், தியானத்திலே இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் கருத்து சொல்லாம இருக்கிறதே அவருக்கு நம்ம வைக்கிற பெரிய கோரிக்கையா இருக்கட்டும். அவரெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, காலம் முடிஞ்சு போச்சு. இல்ல, என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து காவல்துறையினரை பொறுத்தவரையில ஒரு முதல்வரோ பிரதமரோ கூட மக்களை அடிக்க பொதுமக்களை அடிக்க உரிமை கிடையாது, ஆனா தப்பு செய்யற பிள்ளையை தட்டி திருத்துற உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மூர்க்கத்தனமா அவங்க போறாங்கன்னா இப்ப எந்த மாதிரி மனநிலையில காவல்துறையினர் இருந்துட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இது நீண்ட காலமா நீங்க அந்த காவிரி பிரச்சனையில இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் எங்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு சகோதரர், ஒரு தமிழ் தேசியவாதி சகோதரர் அடித்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தற்காத்துக்காக
அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னா காவல்துறை என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க மக்கள் மீது, அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற சொல்ற வாக்கியம் எல்லாம் அதெல்லாம் பொய்த்து போச்சா? அதெல்லாம் இல்லவே இல்லையா? நீங்களே சொன்னீங்க, தவறு செய்தவர்களை திருத்துவதற்காகத்தான் லத்தி கொடுத்திருக்காங்க. குற்றம் செய்கிறவனை, கள்ளச்சாரம் காய்ச்சவனை, பாலியல் வன்கொடுமை செய்கிறவனை, ஆற்று முல்லை அள்ளி விற்கிறவனை, சமூக விரோத செயலில் ஈடுபடுவவனை சுடுவதற்காகத்தான் காவல்துறைக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காங்க. காவல்துறை கையில துப்பாக்கியும் லத்தியும் வந்து காவல்துறை தன்னை தற்காத்துக் கொள்ளவோ இல்லை வந்து அவங்க குடும்பத்தை தற்காத்துக் கொள்ளவோ இல்ல, பொதுமக்களை தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கி. தனக்கு ஆபத்து வந்தால் கூட சுடக்கூடாது, ஆனா பொதுமக்களுக்கும் சமூகத்திற்கும் ஆபத்து என்றால் சுடலாம். சுடுவது யாரை சுடணும்? காசி குண்டர் அயோக்கியர்களை சுடலாம், பொள்ளாச்சியில பார் நாகராஜ்ல இருந்து அந்த திருநாவுக்கரசு குண்ட அந்த கம்முநாட்டிகளை சுடலாம், இல்ல மலையை கடத்தி விற்கிறவனை, ஆற்று மலையை கொள்ளையடிப்பவனை, பெண்களின் தாளிச்சனை அறுத்துட்டு போறவனை அவனை சுடலாம், அவன் லத்தியால் அடிக்கிறான். ஆனா பொதுமக்களை தற்காத்துக்கணும், சமூக விரோதிகள் இருந்து பொதுமக்களை தற்காப்பதற்கு லத்தி கொடுத்துருக்காங்க. தன்னை ஒருத்த அடிக்க வந்தா லத்தியால் அடிக்க கூடாது. காவல்துறைக்கு வந்து பயிற்சி கொடுக்குற பொழுது வந்து அவங்களுக்கு அதிகமான பொறுமை, அதிகமான வீரம் தேவைப்படுது. வீரமும் பொறுமையும் இருக்கணும். ஆனா இவங்க வீரம் இவங்கிட்ட இல்ல. வீரம்னா என்ன வீரம்? நேருக்கு நேர் ரவுடிகள் இவங்க மோத மாட்டாங்க. ரவுடிகள்ட்ட தலைவரே அப்படின்னு பேசுறது, அரசியல்வாதிகள்ட்ட தலைவரேன்னு பேசுறது, ஆனா பொதுமக்கள்ட்ட வாழாநாய போடநாய அப்படின்னு பேசுறது. பொதுமக்களை எப்படி அணுக வேண்டும் என்று காவல்துறைக்கு இதன் மூலமாக இதற்கு பிறகாகவாவது ஒரு பாடத்தை நடத்த வேண்டும். அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு முகாமலை கொண்டு முதல்ல இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல மனநல சிகிச்சை சைக்காட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது. என்ன சொல்றாங்க? ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப பிரஷர். மன அழுத்தம் உள்ளவர்கள் மன நோயாளிகள், சைக்காலஜிக்கல் பேஷண்ட். அப்ப மன அழுத்தம் உள்ள மன நோயாளிகளுக்கு மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை கொடுக்கணும். புதிய காவலர்களை இது போன்ற குற்ற செயல்களுடைய எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள், பொறியாளர்கள், ஐஐடி முடிச்சவங்க எத்தனையோ பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க, நல்ல உடல் தகுதியோட இருக்காங்க. இன்னைக்கு மீன்ஸ் போட்டு வெட்டியா இணையதளத்துல உட்காந்துக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அழைச்சு பேசி அவங்களுக்கு எத்தனையோ வேலை வாய்ப்பு முகாம்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பதிஞ்ச பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இது போன்ற மன நோயாளிகளை வந்து மன அழுத்தம் உள்ளவங்க வீட்டுக்கு அனுப்புங்க முதல்ல, அதான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும். என்னுடைய கடைசி கேள்வி, அரசு இவங்களை காப்பாத்துது, அரசு கொடுக்கற தைரியத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அததான் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு, நாம் தமிழர் கட்சியை அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல, நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவா அறிக்கை விட்டுருக்காங்க. பல கேள்விகள் வந்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்காங்க. நீங்க உடல்நல குறைவாலும் மாரடைப்பாலும் இறந்தாருன்னு சொன்னீங்க, அப்ப உடல்நல குறைவாலும் மாரடைப்பாலும் இறந்த எல்லோருக்கும் நீங்க வந்து நிவாரணம் கொடுப்பீங்களா? நீங்க எந்த அடிப்படையில வந்து அது உடல்நல குறைவுன்னு சொன்னீங்க? சிசிடிவி காட்சிகளும் முழுமையாக உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல சந்தோமரத்துல எந்த விதமான தகராறும் நடக்கல. அப்படி என்றால் இது திட்டமிட்ட படுகொலை என்று தெரியும். எதுக்காக அவங்களை கைது செய்யல, அவங்க எதுக்கு கொலை வழக்கு பதிவு செய்யலங்கிற கேள்வி எழுப்பிருக்காங்க. ஒட்டுமொத்த நாம் தமிழ் பார்வையே அரசாங்கம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆதரவாக நிக்கிறது. அதை தாண்டி கடம்பூர் ராஜ் அவர்கள் சொல்றாங்க, அதிமுகவுடைய அமைச்சர் பிரமகன் கடம்பூர் ராஜ் ஒட்டுமொத்த அதிமுகவின் குரலாக சொல்றாரு, இது லாக்அப் டெத் கிடையாது. லாக்அப் டெத் என்பது காவல்துறை விசாரணையில காவல் நிலையத்தில் வச்சு இறந்தா மட்டும் தான் லாக்அப் டெத்துங்கிறாரு. ஆமா, இது லாக்அப் டெத் கிடையாது, ஆனால் இது கஸ்டடியில் டெத். காவல் நிலையத்தில் அடிக்கப்பட்டு நீதிமன்ற கஸ்டடியில், ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கப்பட்ட போது இறந்துருக்காங்க. அப்படின்னா இது கஸ்டடியில் டெத் தான், அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதை ஏதோ புதுசா அதை திருப்பதுக்காக சொல்றாரு. இதெல்லாம் கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு பாண்டே சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒருமித்த குரலாக, இந்த பிஜேபி, இந்த ஆளுமர்க்கம், இந்த அதிமுக, இது எல்லாமே ஒருமித்த குரலாக ஒட்டுமொத்த காவல்துறையும் காப்பாற்றிய வேலையில் இறங்கியிருக்கு. அந்த திமிரில் காவல்துறை வந்து இந்த ஆட்டத்தை செய்து இது வந்து, ஆனா நீதித்துறை கடைசியாக மக்கள் நம்புவது நீதித்துறை தான். நீதி அந்த பாரதிதாசன் பேருக்காவது ஒரு உண்மையாக இருப்பார் என்று நாங்க நம்புறோம். அதே போல மதுரை உயர்நீதிமன்றத்தில கிளை நீதிபதிகள் வந்து அவங்களும் வந்து இதுல வந்து நாங்க சரியான நடவடிக்கை எடுப்போம், சிபிஐக்கு மாத்த வேணாம், சிபிசிடி விசாரணை வேணும் சொல்லியிருக்காங்க. அவங்களை நம்புகிற இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. இதன் பிறகு உண்மையிலே நீதியில நீதித்துறையில கொஞ்சமாவது நீதி நேர்மை இருந்தா இவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்க. இல்ல, நான் இதுல ஒரு துணை கேள்வி வைக்கிறேன், அரசு ஏன் காப்பாத்தணும்? இதுல என்ன ஒரு தவறு நடந்துருச்சு, அதனால தப்பிக்க வைக்க முயற்சி செய்யறாங்கன்றது மட்டும்தான் உங்களுடைய காப்பாற்றும் படலமா பாக்குறீங்களா எப்படி? இல்ல, நீங்க அரசு ஏன் காப்பாற்றுனா, முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய துறை வந்து காவல்துறை. ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறு செய்து நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாட்டும்போது முதலமைச்சருக்கே இது கெட்ட பேரு. அப்ப அவங்களை வந்து இது எப்படியாவது காப்பாத்தி இதை வந்து பூசி மொழிவரணும்னு பாக்குறாங்க. இன்னொன்னு, காவல்துறையை வச்சு இவங்க எக்கச்சக்கங்களை அணியாங்கல் பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியான ஸ்டெர்லைட் படுகொலைகள் ஆரம்பித்து பல படுகொலைகள் தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையில வச்சு நடத்திருக்காங்க. இவங்க செயல எல்லா அநியாயங்களும் எல்லா அக்கிரமமும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். காவல்துறை இவருடைய கூட்டு களவாணிகள். அப்போ அவங்களை இவங்க காப்பாத்தாம எப்படி இருப்பாங்க? அரசாங்கம் செய்யற எல்லா தவறுக்கும் காவல்துறை உடந்தை, காவல்துறை செய்யற எல்லா இதுக்கும் அரசாங்கம் உடந்தை, அவ்வளவுதான். அரசு உடந்தை, அவ்வளவுதான். இது வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு சம்பவம். இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான்
எல்லாருடைய அவாவும். அதே போல நீங்க ரொம்ப நிறைய விஷயங்களை ஆக்ரோஷமா சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயத்த வந்து உண்மையா இதற்கு ஒரு நீதி வேண்டும்ன்றதுதான் எல்லாருடைய போராட்டமா இருக்கு. அந்த நீதி வரட்டும், நாம அதையும் பார்க்க தான் போறோம். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு சாட்டை துரைமுருகன்.